பதினெட்டு அத்தியாயம் இருக்குது விஷாத யோகம் சாங்கிய யோகம் கர்ம யோகம் ஞான கர்ம சந்நியாச யோகம் சந்நியாச யோகம் தியான யோகம் ஞானம் இப்படி நிறைய இருக்குது எதை பற்றியும் கவலைப்படாமல் பாவ புண்ணியங்களை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எதன் மீதும் பற்று இல்லாமல் அன்போடு அற்புதமாக பரமனை மட்டுமே நம்பி அற்புதமாக வாழ்கிற வாழ்க்கைக்கு பேரு தான் மிக சிறப்பான ஞான கர்ம சந்நியாச யோகம்னு பேர் கீதையில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் வாசிப்பதற்காக மட்டுமல்ல அந்த வார்த்தைகளை வாசித்து நேசித்து அனுபவித்து அந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையாக நீங்கள் மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் கீதை உபதேசம் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயங்களால ஆனது இந்த பதினெட்டு அத்தியாயங்களை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக தெளிவாக சொல்லித்தர்றேன் இந்த பதினெட்டு அத்தியாயங்களை பற்றி தெரிந்து வாசித்து புரிஞ்சு நம்ம அதை வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் கொண்டு வரும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை அனுபவமாக மாற்றும் பொழுது பகவத்கீதையில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை வாழ்க்கையாக நம்ம மாற்றும் பொழுது மிகச்சிறந்த உன்னத நிலைமைக்கு நம்மளால் போக முடியும் அந்த அற்புதங்களை நீங்கள் உணரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பதினெட்டு அத்தியாயங்களை பற்றியும் நான் மிக தெளிவாக சொல்லித்தர்றேன் அன்போடு கேளுங்க கேட்ட பிறகு பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுகளுக்கு நீங்கள் வாங்க இதில் முதல் அத்தியாயம் எதை பற்றி பேசுது முதல் அத்தியாயம் என்ன அப்படின்னா விஷாத யோகம் அப்படின்னு பேர் இந்த பிறப்பு அப்படிங்கிறது நிலை இல்லாதது நம்ம செய்யக்கூடிய நல்லதும் கெட்டதும் தான் நம்மளோட பாவ புண்ணியங்களை நிர்ணயிக்குது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் இந்த விஷாத யோகம் இறைவனுடைய அருளால் முக்தி அடையணும் அப்படிங்கிற ஆத்ம துடிப்பை உருவாக்குவது தான் இந்த விஷாத யோகம் ரெண்டாவது என்ன அப்படின்னா சாங்கிய யோகம் அப்படின்னு பேர் பரமாத்மா தான் என்னுடைய குரு அப்படிங்கிறத உணர்ந்து அந்த பரமாத்மாவுக்கிட்ட ஆத்ம உபதேசம் பெறுவது தான் இந்த சாங்கிய யோகம் மூன்றாவது என்னென்னா யோகம் உபதேசம் வாங்கினா மட்டும் பத்தாது மனப்பக்குவம் அடையணும் இல்லை பலனை எதிர்பாராமல் கடமையை செய்யக்கூடிய பக்குவ நிலைமைக்கு மாற்றுவது தான் இந்த கர்ம யோகம் நான்காவது அத்தியாயம் என்ன அப்படின்னா ஞான கர்ம சந்நியாச யோகம் அப்படின்னு பேர் பாவ புண்ணியம் பற்றி கூட கவலைப்படாமல் எது மேலேயும் பற்றியே இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையை மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றுவதும் பரமார்ந்த பரமாத்மாவை அடையக்கூடிய வழியில் முன்னேறுவதும் தான் ஞான கர்ம சன்னியாச யோகம் அடுத்து ஐந்தாவது அதுக்கு பேர் சந்நியாச யோகம் அப்படின்னு பேர் நான் உயர்ந்தவன் அப்படிங்கிற எந்த விதமான கர்வமும் இல்லாமல் நிறைய தர்மங்களை செய்வதுக்கு பேர் சந்நியாச யோகம் அப்படின்னு பேர் ஆறாவது தியான யோகம்னு பேர் கடவுளை அடைவதற்கு புலனடக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளோட ஸ்கின்னு ஒரு புலன் மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்னு சொல்லுவாங்க ஐந்து புலன்களை சொல்லுவாங்க இந்த ஐந்து புலன்களும் நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணும் அந்த புலன்கள் இழுத்த இழுவைக்கெல்லாம் நம்ம ஓடக்கூடாது அதனுடைய கட்டுப்பாட்டுகளும் நம்ம வரக்கூடாது இதை நமக்கு சொல்லித்தருவது தான் மிகச்சிறப்பான தியான யோகம் அடுத்து ஏழாவது ஞானம் அப்படிங்கிற அத்தியாயம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே பிரம்மந்தான் எல்லாமே கடவுள் தான் அப்படின்னு உங்களை உணர வைக்கக்கூடியது தான் ஞானம் எட்டாவது அட்சர பிரம்ம யோகம் அப்படின்னு பேர் எந்த நேரமும் இறைவனை பற்றி மட்டுமே நினப்போடு இருக்கணும் வேறு எந்த விதமான சிந்தனைகளுமே இல்லாமல் இறைவனை பற்றி மட்டுமே நினைத்து கொண்டு இருக்கக்கூடியது தான் இதை போதிக்கக்கூடியது தான் அட்சர பிரம்ம யோகம் அப்படின்னு பேர் அடுத்து ஒன்பதாவது இராஜவித்திய ராஜஹுக்கிய யோகம் அப்போ இந்த அத்தியாயத்தில் என்ன இருக்குது முக்கியமாக கடவுள் பக்தி மட்டும் இருந்தால் பயன் இருக்கா இல்லை கடவுள் பக்தியோட சேர்த்து நமக்கு என்ன வேணும்னா சமூக தொண்டுகள் செய்யும் ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்பதுதான் உண்மையான பக்தி அப்படிங்கிறத உணர்ந்து ஒரு உண்மையான ஆன்மீக வாழ்க்கையை பற்றி உணர்த்துவது தான் இந்த ஒன்பதாவது அத்தியாயம் ராஜ வித்ய ராஜகுக்கிய யோகம் பத்தாவதாக உள்ளது விபூதி யோகம்னு பேர் அழகை பார்த்தாலும் சரி அறிவை பார்த்தாலும் சரி ஆற்றலை பார்த்தாலும் சரி எந்த தெய்வீக குணத்தை நம்ம பார்த்தாலும் அந்த தெய்வீக குணத்தை குணமாக பார்க்காமல் இறைவனாகவே காண்பதை சொல்லித்தருவதற்கு பேர் தான் விபூதி யோகம் பதினொன்றாவது விஸ்வரூப தரிசன யோகம் அப்படிங்கிற அத்தியாயம் ஆண்டவனுக்குள்ளே இந்த உலகத்தையும் இந்த உலகத்தில் ஆண்டவனையும் பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை வளர்த்து கொள்வதற்கு பேர் விஸ்வரூப தரிசன யோகம்னு பேர் இது பதினோராவது அத்தியாயம் பனிரெண்டாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா பக்தி யோகம் இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு ஏழை பணக்காரர் இதுபோல் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை எல்லாமே எடுத்து வீசிட்டு எல்லாத்துலேயுமே ஒரு சமத்துவத்தை விரும்புவதற்கு பெயர் தான் பக்தி யோகம் அப்படின்னு பேர் அடுத்து பதிமூணாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா சேத்தர் கஞ்ச விபாக யோகம் அப்படின்னு பேர் எல்லா உயிர்கள்லையுமே ஆண்டவன் இருந்து அந்த உயிர்களை ஆண்டவன் இயக்குகிறார் அப்படிங்கிறத உணர்தல் தான் அந்த பதிமூணாவது அத்தியாயம் பதினான்காவது அத்தியாயம் என்ன அப்படின்னா குணத்திர விபாக யோகம் அப்படின்னு பேர் பிறப்பு இறப்பு மூப்பு இதனால ஏற்படக்கூடிய துன்பங்கள் எல்லாத்தையுமே அகற்றி வீசி இறைவனுக்கு நம்ம முழுச பாத்திரமாக மாறணும் இறைவனுடைய அருளுக்கு பாத்திரமாக மாறணும் இதுதான் பதினான்காவது அத்தியாயம் பதினைந்தாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா தெய்வாசுர விபாக யோகம் தீய குணங்களை அழித்து நல்ல குணங்களை மட்டுமே வளர்த்து நமக்கிட்ட தெய்வாம்சத்தை அதிகரிப்பதற்கு பேர் தான் தெய்வாசுர விபாக யோகம் அப்படிங்கிற அத்தியாயம் பதினாறாவது அத்தியாயம் சம்பத் விபாக யோகம் அப்படின்னு பேர் சம்பத் விபாக யோகம் நமக்கு சொல்லித்தருவது என்ன அப்படின்னா இறைவன் படைப்பில் எல்லோரும் சமம் அப்படிங்கிறத உணர்ந்து அகங்காரம் வராமல் எந்த நேரமும் கவனத்தோடவும் விழிப்புணர்வோடவும் நம்மளை இருக்க வைப்பதுக்கு பேர் தான் பதினாறாவது அத்தியாயம் சம்பத் விபாக யோகம் அப்படின்னு பேர் பதினேழாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா சிரித்தாத்திரய விபாக யோகம் அப்படின்னு பேர் சர்வம் பிரம்மமயம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் பரபிரம்ம ஞானத்தை நம்ம அடையணும் இதுதான் பதினேழாவது அத்தியாயம் பதினெட்டாவது அத்தியாயம் என்ன அப்படின்னா மோட்ச சந்நியாச யோகம் யாருக்கிட்டையும் எந்த உயிர்கள் பேதம் பார்க்காம இறைவனை சரணாகதி அடையணும் இறைவனினுடைய சன்னதியில் வீழ்ந்தால் இறைவனினுடைய சன்னதியிலிருந்து கிடைக்கக்கூடிய இறைவனினுடைய அருளை பெற்றால் மிகச்சிறப்பாக நம்ம முன்னேற முடியும் என்பதை உணர்ந்து ஆண்டவனை சரணடைவதற்கு பேர் தான் மோட்ச சந்நியாச யோகம் அப்படின்னு பேர் சத்தியம் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பதினெட்டு அத்தியாயங்களையும் முழு மனதோடு படித்து அதன்படி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் பகவான் மிகச்சிறப்பாக உங்களுக்கு தரிசனம் தருவார் நம்ம வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க முடியும் இந்த பதினெட்டு அத்தியாயங்களும் உணர்த்தக்கூடிய ஒரு ஒரு செய்திகளையும் அனுபவபூர்வமாக உணர வேண்டும் வார்த்தைகளாக படித்து கவனத்தோடு அதை மனதில் பதிவு செய்து பதிவு செய்த விஷயத்தை அடிக்கடி நினைவுபடுத்தி பார்ப்பதை விட அனுபவித்து அதில் இருக்கக்கூடிய உண்மைகளை தெரிந்து கொள்வதும் அதன்படி வாழ ஆரம்பிப்பதும் சிறப்பான வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறத இந்த நிமிட நேரத்தில் உங்களோட மனசில் பதிவு செய்யுங்க எப்போதும் உங்களுக்கு சிறப்பானதொரு வாழ்க்கை காத்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கணும் இந்த செய்தியை வீடியோ மூலமாக நீங்கள் தெரிந்து கொண்டதற்கு காரணமே ஏதோ உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல காரியத்தை துவங்கணுங்கிற ஒரு விதி அமைப்பு உங்களுக்கு இருக்கிறதுனால இந்த வீடியோ பதிவை நீங்கள் பார்த்துட்டீங்க மிகச்சிறப்பாக நீங்கள் முன்னேறி வர முடியும் இதோடு நிற்காமல் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளில் இந்த யோக முறைகளை பற்றி தெரிஞ்சு அனுபவத்தினை பெறுவதற்கான பயிற்சிகளை உடனடியாக ஆரம்பிங்க நேரடி நிகழ்ச்சிகள் மூலமாக வியாதிகளிலிருந்து குணமாவது எப்படி மனசை தெளிவாக வைத்துக்கொள்வது எப்படி நிறைய பயிற்சி வகுப்புகள் நடக்குது வந்து நேரடியாக கலந்துக்கங்க நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் உங்களோட வாழ்க்கையில் நடக்கணும் ரொம்ப சிறப்பாக நீங்கள் இருக்கணும் நல்லா இருக்கணும் நீங்கள்